நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே கே. பொலிட்டிக்கல் பயாஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு தொடரில் நம்ம பல பதிவுகள் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி இதுக்குண்ட அடுத்த பதிவு. இதை பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நேற்று வந்து டெல்லி துணை முதலமைச்சர் சிசோடியா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கு ஒரு மேல்முறையீடு போயிருக்கு, பெயில் எதிர்த்து, தட் மீன்ஸ் அவர் வெளியே விடணும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அது வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கு. நீங்கள் மறுபடியும் கீழ்கோட்டுக்கே போங்க, உயர்நீதிமன்றத்துக்கே போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு துணை முதலமைச்சர் லெவலில் இத்தனைக்கும் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததே வந்து இந்த மாதிரி கரப்ஷன் ஒழிப்போம், ரைட், க்ரூசேட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் போய் க்ரூசேட் ஃபார் கரப்ஷன்ற அளவுக்கு ஆப் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் ஆப்புடைய மாநிலம், அவங்க ஆட்சி செய்கிற இன்னொரு மாநிலம் இன்னும் பல மோசமான நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அங்கேயும் தமிழ்நாடு மாதிரி ஒரு செசஷனிஸ்ட் எலிமெண்ட் வந்து உள்ளே புகுந்து அமைதியை சீர்குலைக்க ரொம்ப பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி விஷயம் டெல்லியில் நடந்துட்டுருக்கு. ஸோ பி குருஸுடைய நிறுவனர் மற்றும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். அது இவர் வந்து வீடியோவில் வந்தானே, அந்த வீடியோ தானாகவே வைரல் ஆகிடும் கண்டென்ட்டை மீறி. ஸ்ரீ ஐயர் வந்திருக்கார், அவர் வரவேற்போம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் ஜே கே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த புத்தகம் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் வந்து இது 2018 எழுதினேன், 17 முடிவு 18 பிகினிங்ல எழுதினேன், தி ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஆப் அப்படின்னு. அப்போ வந்து வெறும் டெல்லி மட்டும்தான் அவங்க அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படி சொல்ற, போயிடும் சொன்ன, நீ பாரு அவங்க எவ்வளவு வளர்ந்து இப்போ பஞ்சாப்ல வந்துட்டாங்க, கோவால சீட் வாங்குறாங்க, மிகவும் தவறான ஒரு நோக்கம் அப்படின்னு என்னை போட்டு தாக்கு நிறைய பேர் தாக்கினாங்க. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன், இந்த ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். இதனுடைய கதை எப்படி பிகினாச்சிங்கிறதுல இருந்து நான் சொல்ல முடியும். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ, என்னுடைய வாயை எப்படி கலர்றீங்களோ அப்படி உங்களுக்கு பதில் வரும். ரைட், இன்ஃபேக்ட் நானும் கிளற முயற்சி பண்றேன், பட் இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெல்லி வந்து ஒரு நேஷனல் கேபிட்டல் என்சிஆர் அப்படின்லாம் சொல்கிறோம், மத்திய அமைச்சகம் தான். அதில் வந்து நிறைய, இன்ஃபேக்ட் டெல்லிக்கு ஒரு வேலையே கிடையாது, சும்மா ஒரு பேச்சுக்குன்னு ஒரு அரசு அங்கே இருக்குன்றது மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் டெல்லி வந்து செகண்ட் டைம் வந்து ஆப்பு, அதுவும் அபரிவிதமான வெற்றி அவங்களுக்கு செகண்ட் டைம். ஆல்மோஸ்ட் 70 அது ஆல்மோஸ்ட் காட் அரௌண்ட் 70 கிட்டக்க. இப்படி ஒரு நிலைமையில இப்படி ஓப்பனா வந்து, இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ஒருத்தர் ஹெல்த் மினிஸ்டர் உள்ள இருக்கார், அவரு அவரோட வீடியோ நாலு பேர். சோ இன்னும் கொஞ்ச நாள் போன மொத்த எல்லாருமே உள்ள போறதுக்குள்ளான மேபி அதுக்கு ரெடி பண்ணலாம் போல இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது அகைன் நான் எல்லாருக்கிட்டையும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, அட்லீஸ்ட் இப்ப அட்லீஸ்ட் வி நோ சிபிஐ அண்ட் இடி ஹஸ் டேக்கன் சம் ஆக்ஷன். இன்ஃபேக்ட் ஒரு சிட்டிங் துணை முதலமைச்சரே வந்து ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து ஒரு ஃப்ரம் இந்தியா பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க, இந்தியாவுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது இந்தியாவுக்கு நல்லதா? இந்த மாதிரி க்ரூசைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் வந்து அகெயின்ஸ்ட் அ பார்ட்டி விச் கேம் ஃபார் கரப்ஷன் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு வந்த கட்சி மேலேயே வந்து இப்படி ஒரு நடவடிக்கை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் ஆல்ரெடி புக்கை பார்த்து சொன்னீங்க, பட் புக்கில் இந்த விஷயம்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களா, அதையும் சொல்லிடுங்க. இந்த புஸ்தகம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2005-2006 காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, என்டிடிவி சி எல்லாம் அந்த கூட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆளு அர்பன் நக்சல் தான், இவர் வந்து விவகாரம் பிடிச்ச ஆசாமி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தெரியல மக்களுக்கு. ஏன்னா 2005-2006 இவர் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் என்டிடிவியில், அதாவது என்னன்னா மிகவும் சிறப்பான அதிகாரி யார் அப்படின்னு. நம்ம இப்ப இந்த இந்தியன் ஐடல்ல இதுக்கு மேல வந்து என்ன, இவருடைய குரு, இவர் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து சோனியானுடைய நேஷனல் அட்வைசரி கவுன்சில் மெம்பர். சோ அந்த அம்மனியை வச்சுக்கிட்டு இவர் வந்து டெல்லியில இருந்து டிரான்ஸ்பரே வாங்காம டெல்லியிலயே உட்காந்துட்டு வேலைக்கும் போகாம இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. என்டிடிவில போய் பியூரோக்ராட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து விருது கொடுக்குறேன் அப்படின்னு, இது ஒரு 4-5 ஆனதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினாங்க, இது பாருங்க இதெல்லாம் போய் இவர் பண்றது சரியில்லைன்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வந்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா 2009-2010 கரெக்டான ஞாபகம் இல்லை,
இதை உள்ள பார்த்தாலும் ஞாபகம் இருக்கும். இது இந்த புஸ்தகம் ஃபர்ஸ்ட் நான் இந்த புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இந்த கொரோனாலாம் வரத்துக்கு முன்னால் வந்து குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எங்கள் ஊருக்கு, அதாவது சான் ஹோசேக்கு, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்மரில் வருவார். ஒரு ஒரு ரெண்டு வாரம் கேம்ப் மாதிரி இருக்கும். இந்த சுதர்சன கிரியா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துக்கா. கூட்டம் அலமோதும், ஜேகே அலமோதும்னா அலமோதும். இந்த கம்ப்ளீட் சான் ஹோசே டவுன் டவுன்ல ஒரு நாலு ஹோட்டல்ல எல்லாரும் தங்குவாங்க. அப்படியே ஒரு ஜே ஜேஜன் திருவிழா கோலமா இருக்கும். அப்போ வந்து ஒரு தடவை அவர் வந்து எனக்கு பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாரு. அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஸ்ரீஸ்ரீ உங்களை பார்க்க விரும்புறாரு அப்படின்னு. அப்போதான் நான் வந்து என்டிடிவி ஃப்ராட்ஸ் புஸ்தகம் எழுதியிருந்தேன். என்டிடிவி ஃப்ராட்ஸ் புத்தகத்தை எழுதிட்டு நான் வந்து சரி அவரை பார்க்க போகலாம் அப்படின்னு நான் வந்து என்டிடிவி ஃப்ராட்ஸ் புத்தகத்தை போய் அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து அதை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், வென் வில் சிதம்பரம் கோ டு ஜெயில் அப்படின்னு. ஸோ 2018 நான் சொல்ற கதை 2018 சம்மர் அந்த டைம்ல, அந்த மாதிரி 2017 எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி பற்றி நீங்கள் எழுதணும், எங்கிட்ட எல்லா தஸ்தாவேஜும் இருக்குது, நாங்கள் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு நான் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து கர்நாட் சர்க்கஸ்லேருந்து ராம் அது என்ன இந்த மைதான், ஏதோ ஒரு மைதான் இருக்கு இதில் ராம்லீலா மைதான் நினைக்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த 5000 பேர் போய் அந்த மைதானத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க மைதானத்துல வந்து இப்போ எல்லாரையும் வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரும் புள்ளி அப்படின்னு அப்போ வந்து இந்த ஒரு பேர் என்ன அண்ணா ஹசாரேவை நியமிச்சாங்க. கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி அண்ணா ஹசாரே வந்தாரு. அண்ணா ஹசாரே வந்தப்போ வந்து அப்ப எப்படி ஆச்சுன்னு தெரியல, அந்த மீட்டிங்ல அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூப்பிட்டு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேதி, அண்ணா ஹசாரே, ஸ்ரீஸ்ரீ, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. ஐ திங்க் ராம்தேவ் கூட இருந்தார் நினைக்கிறேன் அப்போ. ஸோ அந்த ஒரு மீட்டிங்ல இந்த மனுஷன் போய் சூழ் பறக்க அப்படியே தூள் பறக்க பேசியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். வாய் சொல்லில் வீரர், அதுக்கு சந்தேகமே இல்லை. சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கூட்டம். அவ வந்து கொஞ்சம் நல்லா பேச வார்த்தை ஜாலங்களோட நீங்க பேசுறீங்கன்னா ஆஹா இவரை போல் சொற்பொழிவு பேசுபவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டாயிடுறது. அப்பதான் முதல் தடவை அவர் வந்து பப்ளிக் மீட்டிங்ல போய் இவர் சொல்றாரு. ஸோ அது என்ன ஆச்சுன்னா காலகட்டத்துல அந்த கம்ப்ளீட் மூவ்மெண்ட்டே இவங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா ஹசாரே வச்சுட்டு கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்ட் ஆஃப் லிவிங் நகர்ந்துருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில் இது ஒரு பார்ட்டியா மாறி அந்த பார்ட்டியை வந்து எலெக்ஷன்ல நின்று எலெக்ஷனே ஜெயிச்சு விடுத்து. இசி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நின்ன கதை இதுதான். எப்படியாவது பொய் சொல்லுவேன், எத்தையாவது சொல்லுவேன், எனக்கு வந்து ஆட்சி தான் முக்கியம். இந்த ஆளு மாதிரி பாருங்க, டுபாக்கோ ஒரு ஆள் நீங்க கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஊழல். இவர் வந்து இது சதிவாதங்கள் நிறைய பண்ணிருக்காரு. சவுதி அரேபியாவுக்கு ஆனா ஊனா ஓடி போறாரு, அங்க போய் காசு வாங்குறாரு. எங்க ஊர்ல வந்து காலிஸ்தானிக்காரங்க கிட்ட ஒரு 5-6 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாப் எலெக்ஷனுக்கும் அவங்க தான் காசு கொடுத்துருந்தாங்க. ஜே கே புரியுதா, அவங்க 5 வருஷமா வாங்கிட்டு இருக்காரு காசு அவங்க கிட்ட. அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இங்க இந்த குமார் விஸ்வாஸ்னு ஒருத்தர் இருந்தார், இவருடைய ஆப்த நண்பர். அவரை வந்து வச்சிருப்பாரு, அப்ப வந்து உள்ள இருந்தாரு. அவரு தான் முதல்ல காசு திரட்ட வந்திருந்தாரு யூஎஸ்க்கு. ஏன்னா அவர் பஞ்சாபின்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து காசு திரட்ட வந்தாரு, ஆப்புக்காக நீங்க காசு கொடுக்கணும்னு. அவர் தான் வந்து காலிஸ்தானிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டு எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க இவங்க. அப்போ காங்கிரஸ் வந்தது பெருசா. அப்புறம் வந்து திரும்பி வந்திருக்காரு. வந்தப்போ என்ன திட்டு அடி தெரியுமா அந்த ஆளுக்கு. காலிஸ்தான்காரங்களே பயங்கரக்கும், நீ நாங்க கொடுத்த காசெல்லாம் நீங்க சாப்பிட்டு ஒன்றும் வேலையே பண்ணல அப்படின்னு பிடிச்சி விளாச விளாச வாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து இவங்க மேல வெறுப்பு கொண்டதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி போய் இந்த ஆள் கிட்டே போய் விழுந்து அவருக்கு காசு கொடுத்து இப்ப வந்து அவர் பஞ்சாப்ல உட்காந்து இருக்கிற சீஃப் மினிஸ்டர். மேலும் காலிஸ்தானினுடைய பிரிவினைவாதத்தை இவர் வந்து ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காரு. ரைட்,
ரைட். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த மறுபடியும் இந்த சிசோடியா விஷயத்துக்கு வருவோம். சிசோடியா வந்து அவர் பெரிய நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞான ஊழல் செய்யறதுக்குன்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க, டவுன் சவுத்தில் ரொம்ப பேர் போனவங்க. பட் அவங்கக்கிட்டே தான் இவங்க பாடம் எடுத்திருக்காங்களா கிட்டத்தட்ட. அந்த எக்ஸசைஸ் டியூட்டிலலாம் என்னென்னமோலாம் பண்ணி குளறுபடியெல்லாம் பண்ணி, இன்ஃபேக்ட் நேற்று நம்ம ராஜகோபாலன்ஜி சொல்கிற மாதிரி ஒரு 70க்கு மேலே சிம் கார்டெலாம் வச்சு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி, எப்படி இந்த அளவுக்கு வந்து அதுவும் நம்ம இன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக கவர்னன்ஸ் நடக்கிற டைம்ல எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க, எப்படி இது சாத்தியம்? இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியும் நாம பண்ண போற விஷயம் தப்பு அப்படின்னு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, சிசோடியாவும் சரி கேஜ்ரிவாலும் சரி அப்புறம் இன்னும் சில அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த சூட்சமம் பண்ணிருக்காங்க, சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. சூட்சமம் இல்ல, சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கு முன் சைக்கிள் வரலும் எக்ஸைஸ் விதி, அதாவது எக்ஸைஸுங்க டாக்ஸ் மதுபானத்துக்கு மேல 5% இருந்தது டெல்லி ஏரியால. 5 இந்த 5 எடுத்து 12 மாத்தினாங்க, அதாவது ஆல்மோஸ்ட் 7% ஏத்தினாங்க. ஆனா இந்த 7% ஏத்தினப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இதனுடைய கான்ட்ராக்ட் இதுல வந்து எல்லாருக்கும் வந்து வாங்குறவங்க காசு அதேதான் வச்சுக்கிட்டு விக்கர்ச்சி மட்டும் அதிகமா வாங்கி, ஆனா இந்த 7% வெவ்வேறு விதமா இதை வந்து லேயர் பண்ணி லாண்டர் பண்றாங்க. இந்த லேயர் பண்ணி லாண்டர் பண்றது வந்து கொஞ்சம் சோபிஸ்டிகேட்டட் மணி லாண்டரிங் ஆபரேஷன் வேணா சொல்லலாம். அதனாலதான் வந்து இவங்க வந்து இப்போ இடிக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, இடியும் சிபிஐக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சு இதை துப்பு துளுக்கிறதுக்கு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, 145 சிம் கார்டு அவர் யூஸ் பண்றாரு. யாரு? மணிஷ் சிசோடியா. அவருடைய ஒரே ஒரு போன்ல 145 சிம் கார்டு வச்சு யூஸ் பண்றாரு. சோ எப்படின்னா, ஹலோ ஜேகே எப்படி இருக்கீங்க, வந்துட்டா சாமானு, ஓகே சிம் கார்டை மாத்திட்டு, ஹலோ சார் வந்துட்டான் சார், நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணுங்க சார், இன்னொரு சிம் கார்டு. இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி என்ன பண்றேன்னா, ஈஸியா புரியும் மக்களுக்கு. சோ என்ன அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து நம்ம பொதுவா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், அதாவது வாட்ஸ்ஆப்போ இல்ல ஃபேஸ்புக்கோ இல்ல ஃபேஸ் டைமோ இல்ல போனோ இதெல்லாம் யூஸ் பண்ணாம புதுசா இன்னொரு ஆப்பை வந்து யூஸ் பண்றாங்க. இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு ஜெகே. அது இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஆப்பை வந்து நம்ம அரசாங்கம் வந்து கண்டுபிடிக்காது, ட்ரேஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் பண்ணலாம், டைம் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்ப இவங்க கிட்ட கையும் களவுமா பிடிபட்டிருக்காங்க. இந்த 7% அடிச்சிருக்காங்கல்ல, இந்த 7% வந்து கிக் பேக் மூலமாக சில மது தயாரிப்போர்களுக்கு போயிருக்கு. இந்த மது தயாரிப்போர்கள்ல வந்து ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாக கவிதா ராவ், அதாவது சந்திரசேகர் ராவின் பெண் கருதப்படுகிறார். சோ ஷி இஸ் எ பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரியா? அது ஒரு பக்கம். அதே மாதிரி YSR காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கிற ஒரு எம்பி இந்த சுப்பிராமி ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், சுப்பிராமி ரெட்டி, இன்னொரு சந்திரசேகர் ரெட்டி, அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும். இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, பரம்பரை பணக்காரங்க, காங்கிரஸ்ல இருந்தாங்க, இப்போ YSRCP-ல வந்திருக்காங்க. இவங்களுடைய ஒரு கம்பெனி இதுல ஈடுபாடு இருக்கு, அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி கிக் பேக் போயிருக்கு. 100 கோடியோ என்ன சொல்றா, ஆனா இவங்க அடிச்ச பணம் பாருங்க, 8000 கோடி ஜெகே, 8000 கோடி அடிச்சிருக்காங்க இந்த எக்ஸைஸ்ல வரி ஏத்தி. இந்த 8000 கோடி இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல இந்த 8000 கோடியை ரெண்டு மூணு விஷயத்துல அதை செலவழிச்சிருக்காங்க. ஒன்னு தேர்தலுக்காக செலவழிச்சிருக்காங்க, இன்னொன்னு பாருங்க, மூல முடுக்குல இருக்கிற பத்திரிகையோ நியூஸ் பேப்பரோ எல்லாத்தையும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க, எங்களது சாதனை அப்படின்னு. கரெக்ட். MK Stalin கூட கத்துக்கலாம், இவங்க கிட்ட எவ்வளவு பெரிய ஆள் உயர போஸ்ட் எல்லாம் போடுறாரு இவரு அப்படின்னு. சோ இது இதுல என்ன அப்படின்னு, எதுக்கா இந்த அளவுக்கு இதை வந்து இதுல வந்து அவங்க இது பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, மணிஷ் சிசோதியா முன்பிறவியில், அதாவது என்னன்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையாளர். சோ அவருக்கு தெரியும் எந்த காதுல எவ்வளவு ஊதி எவ்வளவு காசு கொடுத்தா அதை வந்து பெருசா வெளில வரும் அப்படின்னு. இதை வந்து தில்லி வாழ் மத்தியத்தர தமிழ் பேசும் மக்கள் காது கொடுத்து கேளுங்கள், இவர் செய்தது எல்லாம் புரளி, இதெல்லாம் ஒரு மாயை, இதை தாண்டி நீங்க வந்து யார் நல்ல கேண்டிடேட்டோ அவருதான் நீங்க ஓட் போடணும். அதுவும் சில விஷயங்களை நான் வந்து அவங்க சொல்ற அவங்களுடைய நினைவு வேவ் லென்த்தும் எனக்கு புரியறது ஜேகே. அவங்களுக்கு வந்து காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி பாஜகவும் சரி சரியா வந்து இது பண்ணல, ஆளலை, அரசியல் சரியா பண்ணல, அரசு ஆளலை. அதாவது மேயரா இருந்தா டெல்லி பாருங்க, கண்ணா பின்னால் வளர்ந்துருக்கு ஒரு
லிமிட்டே இல்லாம வளர்ந்துருக்கு. எல்லாத்துலயும் வந்து ஜோப்பட் பட்டியில ஆரம்பிக்கும், அதாவது குடிசையில ஆரம்பிக்கும், அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ரோஹிங்கியால இருந்து வந்து உட்காந்துருப்பான், பங்களாதேஷ்ல இருந்து உட்காந்துருப்பான், இந்துக்கள் என்ன ஆகுனா காணவே காணும் இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இது இது இதை வந்து இவங்க வந்து நினைச்சாங்க, சரி இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப மோசமா இருக்காங்க, இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டியை கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க பாருங்க, இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த பூனையும் பால் குடிக்குமா போன்ற ஒரு முகத்தை வைத்து கொண்டு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. 8,000 கோடி இந்த இதுல காசை எடுத்து அரசியல், அதாவது கோவா எலெக்ஷனு, பஞ்சாப் எலெக்ஷனு, ஹிமாச்சல் பிரதேஷ் எலெக்ஷன், இதுலலாம் செலவு பண்ணிருக்காங்க இவங்க. குஜராத் எலெக்ஷனு, குஜராத்ல இதுலலாம் செலவு பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசோடியாவை வந்து தப்பிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டம். ஒரே ஒரு விஷயம் இதுல என்னன்னா, சிசோடியா தன்னுடைய பாசை காட்டி கொடுப்பாரா? ஏன்னா தஸ்தாவேஜுகளின் படி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய சிக்னேச்சர் எந்த இடத்துலயும் இல்லை, எல்லாம் வர்பலாவே பண்றாரு அவரு. ஆனால் நீங்க வர்பலா வந்து போன்ல ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்க ப்ரூஃபாக எடுத்து பண்ணலாம். இதை வந்து கோர்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து இதை சேலஞ்ச் பண்ணி இதுக்கு சம்மதம் வாங்கி ஆகணும். ஜே கே எழுத்துனாலதான் வந்து ஒத்துப்போம், நாங்க சொன்னா தப்பு ஒத்துக்க மாட்டோம்ங்கிறதுலாம் தப்பு. ஏன்னா ஒரு பாஸ், ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அவர் வந்து தன்னுடைய கீழே இருக்கிறவர்கிட்ட நீ இதை செய்ய அப்படின்னு அவர் செய்யலைன்னா அவர் வேலை போயிடும், புரியுதா? ஸோ அதனால இதை நான் வந்து சொல்லவே இல்லை, எனக்கு என்னுடைய எழுதின கான்ட்ராக்டை காட்டுங்க, என்னுடைய எழுதின ஆர்டரை காட்டுங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு புரிதல் வரணும். இது வந்து உயர்நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் வந்து பார்த்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு, அவர் ஃபோனில் கூப்பிட்டு இந்த தேதியில் இதை சொல்ல சொல்றாருன்னா அது வந்து ஆர்டர் கொடுத்த மாதிரி தான், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை வேற ஸோ அதனால அந்த மாதிரி இந்த ஒரு கேஸ் ஒரு கொஞ்சம் பெரிய பரிமாணமாக மாறி, இதனால வந்து இவங்க மட்டும் இல்லை, பாரத் ராஷ்டிரிய சமிதி பிஆர்எஸ் வாயிலே நுழைய மாட்டேங்கிறது, பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, கவிதராவை ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, அவங்க நிசாமாபாத்ல தோத்துட்டாங்க. அதுல வேற அவங்களுக்கு வந்து என்னுடைய அண்ணனே என்ன கூலி போத்தோன்னெல்லாம் அவரை சண்டை போட்டு இருந்தாங்க அண்ணனோட. சி ரெண்டு பேரும் ரொம்ப பொலிட்டிக்கலி ஆம்பிஷியஸ் கட்சிது. கேசிஆருடைய பொண்ணு சரி பையனும் சரி, பையன் ஜெயிச்சுட்டான், அவன் வந்து ஜாலியா இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்கான், அவன் தான் ட்ரக்ஸ் எல்லாம் மாட்டின் இருக்கான், இவன் இந்த ட்ரக்ஸ் உபயோகிக்கிறான் அப்படின்னு பண்டி சஞ்சய் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். ஆனா வைஎஸ்ஆர்சிபியினுடைய பார்ட்டி மாற்றுறது ஃபர்ஸ்ட் டைம் இது இதுல, அதனால அவங்களும் இதுல வந்து பிரச்சனை இருக்கு. எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போறாங்க பாஜகல சென்டர்ல? அமித்ஷா வந்து வழக்கம் போல கொஞ்ச நாள் அதை ஊதி விட்டுட்டு அதனுடைய பொலிட்டிக்கல் ஆதாயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணாம விழுவாரா? இல்லை, இதை தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், இவர்கள் செய்த வினைகளுக்கு இவர்கள் ஜெயில் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இடியும் சிபிஐயும் சொல்லி நீங்க வந்து உங்களுடைய வேலையை சரியா செவ்வரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாரா அப்படிங்கறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். நான் இந்த பாயிண்ட் ரொம்ப எக்ஸசைஸ் பண்றேன், எல்லா வீடியோலையும் சொல்றேன் நான். இந்த சும்மா நான் அவர் ஊழல் கண்டுபிடிச்சான் இவர் ஊழல் கண்டுபிடிச்சாலாம் போறாது, மக்களுக்கு வந்து நிஜமாவே இந்த ஆள் உள்ள, ஏன்னா நீங்க பாருங்க ஜே கே எந்த அளவுக்கு அநியாயம் பண்றாங்க அதிமுக, சாரி அதிமுக திமுக மக்கள் அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்றது. இவங்க சொன்னா பரவாயில்ல, எதிர்த்து ஒருத்தர் அறிக்கை விட்டு அவரை ஜெயில போடுவோம், என்ன இது? இதெல்லாம் ஒரு அரசியலா? அதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரீசெண்டா ஒரு மீம் கூட பார்த்தேன், என்னன்னா சே ஒருத்தர் வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு ஜென்ரலா, சே ஒருத்தர் கிளம்புறார், உடனே வந்து எங்க போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் கொண்டுட்டேன், நான் ஜெயிலுக்கு போறேன்னு ஏன் திரும்ப வந்தான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு குத்தமே இல்ல, அரசுக்கு எதிராக மீம் போட்டா மட்டும்தான் வந்து எதிராக பேசினா மட்டும்தான் குத்தம், அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீம் இதை நிறைய பேர் வந்து இதை பாக்குறாங்க. கரெக்ட். ஸோ கமிங் பேக் டு சிசோதியா, நீங்க சொன்ன மாதிரி திஹார் ஜெயில எந்த ஜெயிலா இருந்தாலும் மிக விரைவில் வந்து டெல்லி அமைச்சகம் இன்னைக்கு இருக்க அந்த கட்சி நடத்துகிற அமைச்சகம் வந்து உள்ள போய் அங்க வந்து பண்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பொறுத்து எடுத்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து அவருடைய மேல் அதிகாரியை கை காட்டுவாரா இல்லையான்றது எவ்வளவு சீக்கிரம் வந்து இன்ஃபேக்ட் இடி அழுத்தம் கொடுக்குதா சிபிஐ அழுத்தம் கொடுக்குதா உண்மை ஒடி வரத்துக்கு வந்து எல்லாரும் முயற்சி செய்யறாங்களான்றது நம்ம பொறுத்து எடுத்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீஜி. நன்றி, நமஸ்காரம்.